ഓം ഹ്രീം തത്പുരുഷായ വിദ്മഗേ ഭഗ്ഗരതുണ്ടായ ധീമഗേ തന്നോ തന്തി പ്രക്ഷോദയാത്. ഓം ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരുചുക്കര സനയപ്യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപു വണക്കം. 23/9/2018 വിളമ്പി വരുടം புரட்டாசி மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய தேதி திரையோதசி. காலை 6:14 பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் சதயம். இரவு 11:09 பின்பு புரட்டாதி. நல்ல நேரம் காலை 8:15 9 வரை, மாலை 3:15 4:15 வரை. ராகுகாலம் மாலை 4:30 6 வரை. யமகண்டம் மதியம் 12:00 1:30 வரை. குளிகை காலம் மதியம் 3:00 4:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் ஆயில்யம் மகம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 5, விதி எண் 7. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். பொன்னான மனமும் போர் குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிரிகள் பலரை எதிர்கொண்டு ஜெயிக்கக்கூடிய சிறப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துரு ஸ்தானத்தில் சத்துரு ஸ்தானாதிபதி புதன் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால மறைமுக எதிர்ப்புகள் தவிடுபடியாகும். அகில உலகத்தில் உள்ள அத்துணை எதிர்ப்புகளுமே தவிடுபடியாகக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகள் இன்றைய நாளில் நிச்சயமாகவே அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாக செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காடையூர் கன்னியம்மன். அதிர்ஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி எம். இனிமையான வார்த்தைகளை இயல்பாக பேசக்கூடிய ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மன உளைச்சலும் வீண் அலைச்சலும் விலகக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு நல் உத்தியோகம் இன்று கிடைக்கும். அதே சமயத்தில் ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அல்லது மிகுந்த உத்தியோகமும் இட மாற்றலும் ஏற்படும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10ஆம் இடத்திலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால பணிவோடும் பக்குவத்தோடும் செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கால பைரவ கருப்பராயர். அதிர்ஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் இ. புத்தகத்திலும் தத்துவத்திலும் புதுமையை நேசிக்கும் மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அழகான பூமியும் அயல் நாட்டு யோகமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் உப ஜெய லாபஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால கஷ்டகாலங்கள் விலகி அதிர்ஷ்டகரமான பூமி வாய்ப்பு இன்றைய நாளில் உருவாகும். பூமி சம்பந்தப்பட்ட வகையில் கடந்த காலங்களில் இருந்த கடன் தொல்லைகள் விலகி சந்தோஷமும் கௌரவமும் வெகுமதியும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9ஆம் இடத்திலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால விவேகத்தோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நெல்லையப்பர். அதிர்ஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி டி. பம்பரமாக செயல்பட்டு பதவியை தக்க வைத்து கொள்ளக்கூடிய கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தட்டி போன வாய்ப்புகளை எட்டி பிடிக்கக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்தால் கூட பாக்கிய ஸ்தானாதிபதி குரு பகவான் சுக்கர பகவானோடு சேர்ந்து குரு சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால குடும்பத்தில் மேன்மை அதிகமாகும். வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில், உத்தியோக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உடன் பணிபுரியக்கூடிய சக தொழிலாளர் உங்களுக்கு சந்தோஷமாகவும் அதே சமயத்தில் உதவியாகவும் இருக்கக்கூடிய சூழ்நிலை மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்திலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால ரகசியம் காப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கடும்பாடியம்மன். அதிர்ஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஓ டி.
உண்மையும் தனித்தன்மையும் நிறைந்த சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தடைகள் விலகி தன பணம் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி உச்சம் பெற்று இருக்கிறதுனால தனமும் பணமும் தாராளமாக வரும். வேகத்தோடும் விவேகத்தோடும் செயல்பட்டு வெற்றிகளை ஈர்த்துக்க முடியும். நீண்ட நாளாக ஏற்பட்டு வந்த அதாவது நீண்ட நாள் அரசியல் ஆசை இன்றைய நாளில் பலிதமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராஜகாளி அம்மன். அதிர்ஷ்டையின் 7 அனுகூலமான வர்ணம் தங்க நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LJ. அரும்பும் புன்னகையால் அனைவரையும் கவர்ந்திழுக்கக்கூடிய கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பகட்டான வாய்ப்புகள் திகட்டாமல் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புத ஆதித்ய யோகம். பாக்கியஸ்தானாதிபதி சுக்கர பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ஆட்சி. அதனால் தாராளமாக செயல்பட்டு தன வரவுகளை ஈர்த்துக்க முடியும். ஏராளமான செயல்பாடுகளால் எதிரிகளை வெற்றி அதாவது எதிரிகளை வீழ்த்த முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கிழிந்த ஆடைகள் உபயோகத்தை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீவாரியம்மன். அதிர்ஷ்டையன் 4 அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FR. இசையிலும் இறை பக்தியிலும் ஈடுபாடு கொண்ட துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு செல்வமும் அந்தஸ்தும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய சிறப்பான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் குரு சுக்கர யோகம் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். அத்தியாவசிய தேவைகள் அப்படிங்கிறத விட ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும். அழகு சாதன பொருள் விற்கிறவங்க, அழகு சாதன சம்பந்தப்பட்ட பார்டர் வச்சுக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைய நாளில் வருமானங்களும் வெகுமானங்களும் மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பயணங்களில் பதட்டம் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராஜாத்தி காளியம்மன். அதிர்ஷ்டையன் 9 அனுகூலமான வர்ணம் வெளிர்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JS. சீர்திருத்த சிந்தனைகள் நிறைந்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வகையான செயல்பாட்டால் வரலாறு படைக்கக்கூடிய மிகையான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி 4 இடத்துல சந்திர பகவான் அருமையான யோகம். அது பாக்கியஸ்தான அதிபதியாக வர்றதுனால பல வகையில் மேன்மைகளை கொடுக்கும். உப ஜெய லாபஸ்தானத்தில் புதாத்திய யோகம், அதில் புதன் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால அச்சமில்லாத வகையில் மேன்மைகளை நிச்சயமாக சந்திக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 4 இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால உயர் பதவியில் உள்ளவங்க கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரமாத்தியம்மன். அதிர்ஷ்டையன் 2 அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LQ. படித்ததையும் பிடித்ததையும் மதித்து வாழ தெரிந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அக்கம் பக்கம் உள்ளவர்களால் ஆதாயம் பெருகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவான் லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பல்வேறு வகையில் லாபங்கள் அதிகரிக்கும். ஆசிரியர் தொழிலில் உள்ளவர்களுக்கு அரசாங்க வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் மிகுதியாகும். குடும்பத்தை பிரிந்து குதூகலம் இல்லாமல் உத்தியோகம் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு சில பேருக்கு இன்றைய நாளில் இடமாற்றம் கிடைத்து ஒரே இடத்துல பணி செய்யக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எதிர்ப்பு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருப்போரூர் முருகப்பெருமான். அதிர்ஷ்டையன் 6 அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IY. மனிதாபிமானமும் மனோ வலிமையும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தோதான செயல்பாட்டால் மேலான லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால அனைத்து வகையிலும் ஆதாயங்கள் அதிகரிக்கும். விவசாயத்துறையில் உள்ளவர்களுக்கு அலைச்சலுக்கு மேலான விளைச்சல் மிகுதியாகும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட துறைகளில் உள்ளவர்களுக்கு, ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் உள்ளவர்களுக்கு
பெருவாரியான வெகுமதிகள் அதிகமாகும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்திலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால நட்பு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரராகவ பெருமாள். அதிர்ஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DX. நிதானத்தோடு செயல்பட்டு நினைத்ததை அடையக்கூடிய கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தேவையான நன்மைகள் தேடி வந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதுனால மன உறுதியோடும் உறுதியில் வந்து மிகப்பெரிய தெளிவோடும் செயல்பட்டு மிகப்பெரிய மேன்மைகளை இன்றைய நாளில் சந்திக்க முடியும். அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டமாதிபதி புதன் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால அச்சமில்லாத செயல்பாடுகளால் உச்சத்தை தொட முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாராயணமூர்த்தி. அதிர்ஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OZ. ரகசியம் காப்பதில் வல்லவராகிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தகுந்த கிரக அமைப்புகளால் மிகுந்த பலன் கிடைக்கக்கூடிய உகந்த நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சம ஸ்தானாதிபதி சந்திர பகவான் கும்ப ராசியில் இருக்கிறதுனால குடும்ப அமைதி மிகுதியாகும். சப்தமஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி புதன் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஏடாகூடமான எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சாமுண்டீஸ்வரி. அதிர்ஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KR. ஆன்மீக தகவல் பகுதியில் இன்றைய கேள்வி, பில்லி சூன்யம் உண்மையா? திரும்பவும் சொல்கிறேங்க, பில்லி சூன்யம் உண்மையா? இந்த கேள்விக்கான பதிலை இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே பில்லி சூன்யம் அப்படிங்கிறது நிச்சயமான உண்மை, நிதர்சனமான உண்மை அப்படிங்கிறத சுருக்கமாக பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். அதே சமயத்தில் அந்த பில்லி சூன்யம் அப்படிங்கிற விஷயத்தை வச்சு எல்லோரையுமே நம்ம எளிதில் வீழ்த்தி விட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக முடியாது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உறுதிபட தெரிவிச்சுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பில்லி சூன்யம் அப்படிங்கிறது ஒருவருடைய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் சரியில்லாமல் இருந்தது அப்படின்னாலோ, அல்லது நீச்சம் பெற்ற கிரகத்தோட திசை நடந்தது அப்படின்னாலோ, அல்லது அஷ்டமசனி ஏழரை சனி நடக்கும் பொழுது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் சனி பகவான் நீச்சம் பெற்ற அமைப்பில் இருந்தார்னு வைங்களே, அவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரியான ஜாதகங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான இந்த பில்லி சூன்யம் வேலை செய்யும். ஆனால் எந்த ஒரு ஜாதகத்தில் குரு பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்துகிட்ருக்குதோ, சனி பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்துகிட்ருக்குதோ, சந்திர பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்துகிட்ருக்குதோ, சூரிய பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்துகிட்ருக்குதோ, அல்லது எந்த ஒரு ஜாதகத்தில் எந்த ஒரு கிரகமுமே நீச்சம் அப்படிங்கிற அமைப்புக்கு போகாமல் இருக்குதோ, அந்த மாதிரியான ஜாதகர்களுக்கெல்லாம் இந்த பில்லி சூன்யம் வேலை செய்யாது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பணிவோடும் உறுதியோடும் தெரியப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்காமல் தேவையில்லாத தொழில் நஷ்டம், தேவையில்லாத சங்கடங்கள் வந்துன்னு வைங்களே, யாரோ ஏதோ செஞ்சு வச்சுட்டாங்களோ அல்லது பில்லி சூன்யம் பண்ணி வச்சுட்டாங்களோ அப்படிங்கிற கவலை நிறைய பேர் கிண்டுகிட்டு இருக்கும். அந்த மாதிரி கவலை வேண்டாங்க. பில்லி சூன்யம் அப்படிங்கிறது நிச்சயமான உண்மை. ஆனால் அதே சமயத்தில் இந்த பில்லி சூன்யம் அப்படிங்கிற மாய மந்திரத்தை எல்லா ஜாதகத்துக்கும் பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறது அதைவிட உண்மை அப்படிங்கிறத இந்த நேரத்தில் ஆழமாகவும் உறுதியாகவும் ஆன்மீகமாகவும் தெரியப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.